சார், ஒரு வாட்டி நம்மளோட ஸ்டைல்ல அவரை வந்து வரவேற்கணுமே. இல்ல உங்களை வந்து அவரோட ஸ்டைல்ல வரவேற்க சொல்லுவா ஃபர்ஸ்ட். என்ன மாமா சௌக்கியமா? நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப சந்தோஷம். எல்லாம் குடும்பத்தோட இருக்கீங்க, ஃப்ரெண்ட்ஸோட இருக்கீங்க. ஸோ ஹாப்பி டு சி ஆல் ஆஃப் யூ. பத்திரிகை தொலைக்காட்சி ஊடக நண்பர்களுக்கும் வணக்கம். ஒவ்வொருத்தரும் பேசும்போது மேலகன் எவ்வளோ ஸ்பெஷல் எவ்வளோ ஸ்பெஷல்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. 96 ஒரு படம் நம்ம எல்லாருமே ரொம்ப பாதித்த படம். அந்த கதை மட்டும் இல்லை, அந்த கதையை வந்து அவர் ப்ரெசென்ட் பண்ண விதம், அதில் இருந்த இசை, அதில் இருந்த உரையாடல், அதில் ஒரு வார்த்தை தப்பாக இருந்தால் கூட அந்த படமே ஒர்க் ஆகாது. அப்படி வந்து இழைச்சி இழைச்சி பண்ண ஒரு படம். அந்த படம் பார்த்துட்டு நான் பிரேம் சார்கிட்ட கூப்பிட்டு நான் பேசியிருந்தேன். எனக்கு பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஒவ்வொரு ஷார்ட்டும் வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிற மாதிரி நிறைய படங்களில் கிடைக்கிறதில்ல, பெரிய வெற்றி படங்களில் கூட அது அமையறதில்ல. பட் இந்த படத்தில் இன்றைக்கி நம்ம மறக்க முடியாத ஒவ்வொரு காட்சி அவ்வளோ அழகாக இருக்கும். அவர்கிட்ட கூப்பிட்டு பேசியிருந்தேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாளுக்கு அப்புறமா வந்து நம்ம ஜெய்பிஎம் டைரக்டர் ஞானவேல் சொன்னார், ஏங்க உங்களுக்காக ஒரு கதை வச்சுருக்காரு, உங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேங்கிறாரு, பயப்படுறாருன்னு மட்டும் சொன்னார். இப்படி ஒரு மனுஷன் எனக்கு ஒரு கதை வேறு எழுதி வச்சுட்டு கொடுக்க மாட்டேங்கிறாருன்னு உடனே டபார் நானே மெசேஜ் போட்டேன், வேறு யாருக்கும் போயிடக்கூடாது நமக்கு வரணுங்கிறதுக்காக. ஸோ அவருக்கு மெசேஜ் பண்ணி சொன்னேன், நம்ம மீட் பண்ணலாமா, எனக்கு இந்த கதை ரெடியாக தான் கொடுங்கன்னு சொன்னேன். அவர் வந்துட்டு ஒரு புக்கு கொண்டு வந்தார். இந்த புக்கை கொண்டு இந்த புக்கை மட்டும் நீங்கள் படிச்சுருங்க அப்படின்னு சொன்னார். சரிங்க அண்ணா, இப்போ நடுவில் நீங்கள் வேறு எதுவும் படம் பண்ணலையாண்ணே, 96 முடிச்சுட்டு 6 வருஷம் படம் பண்ணலைங்க இந்த மனுஷன், எப்படி இவங்க ஃப்ரெண்ட்ஸ் விட்டு வச்சாங்கன்னு தெரில, இவரை இல்லை ப்ரொடியூசர்ஸ் தான் எப்படி விட்டு வச்சாங்கன்னு தெரில. பட் அதுதான் பிரேம், ஒரு பணம் புகழ் பின்னாடி ஓடுற ஆள் இல்லை, அந்த ஆர்ட்டுக்காகவும் அந்த எழுத்துக்காகவும் மட்டுமே இருக்கிற ஒரு அபூர்வ சில மனிதர்கள் இருப்பாங்களே, அந்த மாதிரி பொருட்காட்சியில் வைக்கிற பீஸ் இவர். அப்படி ஒரு ஆள் வந்து ஒரு அழகான ஒரு ஸ்கிரிப்டை கொண்டு வந்து கொடுத்தாரு. ஸ்கிரிப்ட் படித்தேன், படிக்கிறதுக்கு 3 மாதம் ஆயிடுச்சு, ஏன்னா அப்புறம் கண்டினியூஸாக ஷூட்டிங்கில் இருந்தேன். அந்த புக்கை படிக்கும் போதே ஒரு 6 இடத்துலையாவது கண்ணில் தண்ணி போயிட்டே இருக்கு, ஐயோ பேப்பர் நனைஞ்சிருச்சேன்னு சொல்லி நான் திருப்பிட்டு இருக்கேன். படித்து முடிச்சுட்டேன், எனக்கு வந்து அந்த அந்த புக்கை பற்றி என்ன சொல்கிறதுனே தெரியல, ஏன்னா மனசுக்குள்ளே வந்து சக்தி சொன்ன மாதிரி அவ்வளோ உணர்ச்சிகளை கொண்டு வருது. நான் தேங்க்ஃபுல்லி நாங்கள் வந்து ஃபஸ்ட் ஜென்ரேஷன் தான், நான் அப்பா அம்மா வந்து கிராமத்துலேருந்து வந்தவங்க, நான் சென்னையில் படிச்சிருக்கேன், பட் என்னோடய ஹாலிடேஸ் ஃபுல்லாக கிராமத்தில் தான் இருக்கும். இந்த படம் வந்து இந்த புக்கு படிக்கும்போது எனக்கு இருந்த உணர்வு என்னென்னா, இது தமிழ்நாடு, இது நம்மளது இல்லை, இதுதான் நாம இல்லை அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துகிட்டே இருந்துச்சு. அது கரெக்டாக கோவிடுக்கு அப்புறம், அது இந்த படம் கூட இந்த புக்கு கூட கோவிடில் எழுதின புக்குன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா கோவிட் வந்து அந்த பீரியடை நம்ம எல்லாரையுமே யோசிக்க வச்சுருக்கு. நம்ம எங்கே போயிட்டுருக்கோம், நம்ம அப்பா அம்மா என்ன இருக்காங்க, அப்பா அம்மா கிட்ட பேசுகிறோமா, அண்ணன் தம்பி கூட பேசுகிறோமா, நம்ம சொந்தக்காரங்க கூட பேசுகிறோமா, நம்ம ஊருக்கு போகிறோமா, நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோமா, அந்த தேடல் எல்லாருக்கும் இருந்துகிட்டே இருக்குது. நான் இப்போ வந்து சென்னையில் ஒரு தீபாவளி பொங்கல்னால் சென்னை காலி, இங்கே யாருமே இருக்கிறதில்ல. டோல்கேட்டில் போய் நின்னோம்னா அத்தனை வண்டி நிற்குது, எல்லாரும் ஊருக்கு தான் போயிட்டுருக்காங்க. எல்லாருக்குமே ஒரு தேடல் இருக்குது, நம்மளுடைய ரூட்ஸ் என்னவோ அதை விட்டுறக்கூடாதுங்கிற தேடல் இருக்குது. அதை மிக கச்சிதமாக கேப்சுலேட் பண்ணுற படமாக நான் மேலகன் பார்க்குறேன். அண்டு இந்த படம் வந்து படம் பார்த்தவங்க ஒவ்வொருத்தராக வந்து பிஸ்னஸில் பார்க்குறாங்க, அப்ரிஷியேட் பண்ணுறாங்க. எப்படிங்க அந்த கதையை தேர்ந்தெடுத்தீங்கன்னாங்க, ஏன் இவ்வளோ கமர்ஷியலான ஒரு படம், இது ஏங்க நான் பண்ணக்கூடாது அப்படின்னு தான் சொன்னேன். ஆக்ஷனும் காதல் காட்சியும் மட்டுமே கமர்ஷியல் ஃபிலிம் கிடையாது இல்லையா. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து அவ்வளோ அற்புதமான விஷயங்கள் இந்த இந்த படம் பேசுது. ஸோ அந்த வகையில் இந்த படம் எனக்கு கிடைச்சதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் மேட்ருக்கு வரேன். அவர் என்னமோ என்ன அண்ணன்ட்டார், அரண்சாமி சார் என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆனால் நல்லபடியாக ஒரு ஃபைட்டு கிடையாது படத்தில், அதனால் ஃபைட்லாம் எதிர்பார்த்து வந்துடாதீங்க. ஆனால் அந்த ஒவ்வொரு நைட்லேயும் அருண்சாமி சார் கூட உட்காந்து நாங்கள் பேசிகிட்டு இருந்த விஷயங்களாகட்டும், ஏன்னா அவரே பேசிகிட்டு இருந்தார், நான் கேட்டுருந்தேன்னு சொன்னால் அவர் கோவப்படுவார். நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து பேசிகிட்டு இருந்தோம். ராஜகிரண் சார்லாம் வந்து ஒரு கதையை ஓகே பண்ணுறது அவ்வளோ பெரிய விஷயம். அவர் வந்து தம்பி இதெல்லாம் ரொம்ப ஸ்பெஷலான படம், இந்த படத்தில் இந்த கதை அதில் எழுத்துருக்கிற ஒரு விஷயமும் மிஸ் ஆகாமல் கொண்டு வந்து சேர்த்துட்டோம்னாலே போதும், அதான் பெரிய விஷயம்னாரு. ஸோ நான் அருண்சாமி சார் நாங்கள் பேசும்போது இந்த சீனில் இருக்கிற இந்த அழகு குறையாமல் நம்ம என்ன பண்ணிட முடியும், அதை ஒரு சின்ன பெசகு கூட மிஸ் பண்ணிடாமல் கொண்டு வந்து சேர்க்கணும் அப்படிங்கிறதான் ஐ திங்க் எங்களோட கான்வர்சேஷன் மோஸ்ட்டாக அதை பற்றியே இருக்கும். அண்டு இன்னொரு விஷயம் வந்து அருண்சாமி சார் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது, அவர் ஒரு வில்லேஜ் பாய் அப்படிங்கிறாரு. அவர் வில்லேஜ் பாய் மாதிரி அங்கே இருக்காரு,
யார் சொன்னாலும் ஒத்துக்க முடியாது. நான் இன்ன வரைக்கும் ஒத்துக்கல. ஆனால் அவருக்கு அவ்வளோ ஒரு கனெக்ட் இருக்குது, அவ்வளோ ஒரு மெமரிஸ் இருக்குது. தஞ்சாவூரில் போய் அங்கேயே இருந்து அந்த படம் ஃபுல்லாக நாங்கள் ஷூட் பண்ணது. அந்த ஃபஸ்ட் டே வந்து நான் கேட்டுட்ருந்தேன், எங்கள் தஞ்சாவூருக்குன்னு ஸ்லாங் இருக்கா அப்படின்னு கேட்டுட்ருந்தேன். இல்லைங்க, சுத்தமான தமிழ்னால் தஞ்சாவூரில் பேசுனா சுத்தமான தமிழ், மற்ற எல்லா ஊர்லேயும் ஆக்சென்ட் இருக்கும், பட் சுத்தமாக க்ளீனாக இருக்கிறது தஞ்சாவூர் தான் சொன்னார். அப்போ அங்கே ஒரு தமிழ் டீச்சர் ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்களை கூப்பிட்டுருந்தேன், எங்களை விட்டாங்க. அவங்க ஏ வாப்பா அப்படின்னாங்க. ஓ இதுதான் தஞ்சாவூரான்னு அப்போயே புரிஞ்சுக்கிட்டேன் நான். அதாவது வெள்ளந்தியா ஒரு சின்ன ஒரு பிளாக் கூட இல்லாமல் நம்மளை பற்றி என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காமல் அப்படி அப்படி அன்பை கொட்டுறது இருக்கு இல்லையா, அது அந்த ஒரு செகண்டில் புரிஞ்சுது. ஐ திங்க் அதை பிடிச்சிக்கிட்டு தான் படம் ஃபுல்லாக நான் ட்ராவல் ஆனேன்னு சொல்லலாம். அண்டு பாலா சார் ஒரு இடத்துல அழகாக சொல்லியிருந்தார், ரெண்டு பேர் உட்காந்து பேசுகிறதே ஒரு ஒரு அழகான ஒரு திரைப்படம் அப்படின்னு சொன்னார். அந்த மாதிரி வந்து முன்னே ரொம்ப நாளுக்கு அப்புறமா சந்திக்கிற ரெண்டு பேர் பகிர்ந்துக்கிறதுக்கு அவ்வளோ விஷயங்கள் இருக்கும், அதில் அவ்வளோ சுவாரஸ்யம் இருக்க முடியும். அதை வந்து எப்படி தான் அந்த மனுஷன் எழுதினார்னே தெரியல, அதுவும் ஆறே நாளில் எழுதுனேன் அப்படின்னு சொல்கிறாரு. இது என்னமோ வந்து அப்படியே ஒரு ஃப்ளோவில் எழுதின ஒரு கதை நினைக்கிறேன். ஸோ இந்த படம் நடித்தது எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். அண்ட் 27th இந்த படம் வரப்போது இட் வில் பி அன் அதர் ஸ்பெஷல் ஃபிலிம். 96 எந்த அளவுக்கு ஸ்பெஷல் ஃபிலிமோ அந்த அளவுக்கு இந்த படமும் ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்டு முக்கியமாக கோவிந்தாசந்தா மியூசிக் பற்றி சொல்லணும். 96 காதலே காதலே வந்து இன்றைக்கும் எல்லாரும் ஒய்ஃபுக்கும் லவருக்கும் வச்சுருக்கிற ரிங் டோன் வந்து காதலே காதலேன்னு அந்த பாட்டு தான் இருக்குது. அந்த மாதிரி அவன் ஊருக்கு போகும்போது இந்த படத்தோட பாட்டை கேட்டுட்டு போகாமல் இருக்க மாட்டாங்க. அண்ட் அகைன் கமல் சாருக்கு பெரிய நன்றி சொல்லணும். அவருடைய அந்த ஒரு லயன்ஸ் வாய்ஸ்ன்னு சொல்கிறதா, அவர் பாடி கொடுத்தது அந்த படத்தில் வர ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கட்டம், அதுக்கு அவர் ஆட் பண்ண வேல்யூ வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிடையாது. ஸோ கமல் சார், நம்ம உலக நாயகன் அவர்களுக்கு மறுபடியும் உங்கள் எல்லோரும் முன்னாடி நான் நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன். அண்டு இந்த கதை அழகாக வந்து சேரணும் அப்படிங்கும்போது 96 இருக்கிற எல்லா ஒவ்வொரு பொக்கிஷம் ஒவ்வொரு டெக்னீஷியனும் அப்படியே அந்த படத்துக்குள்ளே வந்தது, மகி வந்ததாகட்டும் இல்லை கோவிந்தாசந்தா வந்ததாகட்டும் எடிட்டர் ஆகட்டும், அவங்க அப்படியே இந்த படம் அந்த இந்த கதையே அவங்கள தேர்ந்தெடுத்துக்கிச்சு. அந்த கதை என்னென்ன தேவையோ அதை ஒவ்வொன்றா செதுக்கிக்கிச்சுனே சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ரொம்ப ரேர் ஃபிலிமாகவே நான் அதை பார்க்குறேன். ஸோ இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் ஆல் ஆஃப் அஸ். அண்ட் 2D அண்ணா கிட்ட கொடுத்துட்டா பிரச்சனையே இருக்காது, இந்த படம் எப்படி வரணுமோ மிஸ் ஆகாமல் கரெக்டாக வந்துடும், கரெக்டாக கொண்டு வந்து சேர்த்துருவாங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருந்துச்சு. அந்த வகையில் இந்த கதைக்கு என்னென்ன தேவையோ அத்தனை விஷயங்களும் ஏற்பாடு பண்ணி கொடுத்து முழுசாக வந்திருக்கு இல்லையா, அந்த ஒரு வடிவம் இருக்குல்ல, அது ஐ ஃபீல் இட்ஸ் வெரி வெரி ஸ்பெஷல். அண்ட் அகைன் நம்மளோட லக்கி ஆங்கர் அஞ்சனாவும் இங்கே வந்துட்டாங்க, படம் நிச்சயம் வெற்றி பெறணும். ஓகே சார், எஸ் தோ 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 பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ.